வணக்கம். காரைமுரசு செய்திகள். காரைக்காலில் கொலை செய்யப்பட்ட அழுகிய நிலையில் பெண் பிணம் கண்டெடுக்கப்பட்டது. குற்றவாளியை 48 மணி நேரத்தில் கைது செய்த போலீசார் சாதனை புரிந்தனர். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதை SSP பாராட்டு தெரிவித்தார். காரைக்காலை அடுத்த வரிச்சிக்குடியில் 4 தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் பிணமாக கிடந்தார். இதனையடுத்து காவல்துறை விரைந்து சென்று பிணத்தை தோண்டி எடுத்தனர். பிறகு அப்பெண் அவ்வூரை சார்ந்த ராணி என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. குற்றவாளியை தேடி வந்த நிலையில் பிணத்தை தோண்டி எடுத்த 2 நாட்களில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை SSP பாராட்டு தெரிவித்தார். காரைக்காலில் கண்களை கட்டி முகத்தை மறைத்துக் கொண்டு முக்கிய வீதிகளில் பைக் ஓட்டி வாலிபர் சாதனை புரிந்துள்ளார். உலக புகழ்பெற்ற மெஜிஷியன் ஜாதுகர் ஆனந்தின் மேஜிக் ஷோ துவக்க விழாவை முன்னிட்டு அவருடைய மகன் ஆகாஷ் என்பவர் கண்களை கட்டி முகத்தை மறைத்துக் கொண்டு காரைக்காலில் முக்கிய வீதியில் பைக் ஓட்டி சாதனை புரிந்தார். இதற்கு திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக LSP சோழசிங்கராயர், நகராட்சி ஆணையர் வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கழிவுநீர் மற்றும் குப்பைகளினால் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்கள் உருவாகுவதால் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காரைக்காலை அடுத்துள்ள கோட்டிச்சேரியில் கீழகாசகுடி வாய்க்காலில் தண்ணீருக்கு பதிலாக கழிவுநீர் அதிக அளவில் தேங்கி நிற்கின்ற அபாயத்தினால் புது புது வியாதிகள் பரவுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அவ்வளவு அநியாயம் பண்றாங்க. இந்த கல்யாண மண்டலத்துல இருந்து கம்சம் வாங்குறாங்களா? இந்த முனிசிபாலிட்டி ஆணையர் வந்து கம்சம் வாங்குறாரா? JPSM கல்யாண மண்டலத்துல வாங்குறாரா இல்ல தங்கவள்ளி மண்டலத்துல வாங்குறாரா? இந்த ஆர்எஸ் காலேஜ் ஹாஸ்டல் வச்சிருக்கணும் அதுல கம்சம் வாங்குறாரா? என்ன காரணம்? ஏற்கனவே சொல்லி எடுக்கலாம். எதுக்கு என்ன காரணம்? அந்த கம்சம் நாங்களும் தரோம், எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க. வெறும் குப்பை மூடு, எல்லா விதமான குப்பையும் இங்க வருது. குசு ஜாஸ்தியா பரவி எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவி இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி குப்பையும் கொசுமா இருந்தாக்கா ஜனங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு? ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த குப்பையை உடனே அகற்றணும், இல்ல இந்த குப்பைக்கு நிறைய நடவடிக்கை எடுக்கும், குப்பை கொடுக்கணும், தனி இடத்தை அவங்க இது பண்ணணும். காரைக்காலில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பிரைட் அகாடமி பள்ளியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியும் பிரைட் அகாடமி பள்ளியும் இணைந்து ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்தனர். இதற்கு டாக்டர் பாலாஜி, செந்தில்குமார், காஞ்சனா தேவி ஆகியோர் தலைமை வகித்தனர். ரத்த பற்றாக்குறையால் ஏற்படுகிற உயிர் இழப்பை தடுப்பதற்காகவே இந்த முகாம் நடத்தப்படுகிறது. இதனால குடிக்கிற பிளட் குடிக்கிற ரத்தம் அத்தனையும் பாதுகாப்பான முறையில் பாதுகாக்கப்பட்டு தேவைப்படுற சமயத்தில் உடனே தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் என்னோட ரத்தம் தானம் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல காரியம்தான். எதுக்கு இதெல்லாம் எதுவுமே பாதிப்பு கிடையாது. அதனால இதை எல்லாருமே செய்யணும், செஞ்சா நல்லதான். காரைக்காலில் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு PRN திருமுருகன் தலைமையில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் இனிப்பு வழங்கப்பட்டது. பிறகு தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச உணவு மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. இதற்கு PRN திருமுருகன் தலைமை வகித்தார். LSP சோழசிங்கராயர், வளத்தரு பாஸ்கர் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். காரைக்காலில் நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர் மன்றம் சார்பில் பல ரசிகர்கள் ரத்த தானம் செய்தனர். திருநள்ளார் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் முகமது நசீர் மற்றும் உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஒரு துளி ரத்தம் வந்து உயிரை காப்பாற்றும். அதனால விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக இன்னைக்கு ரத்த தான முகாம் நடத்தியிருக்கின்றோம். இந்த ரத்த தான முகாம் காரை மாவட்டத்தினுடைய விஜய் ரசிகர் மன்ற அனைவருக்கும் பெருமையை சேர்க்கும். இளைய தளபதி விஜய்க்கும் இந்த பெருமையை சேர்க்கும்.